இன்னைக்கு வந்துட்டு ஒரு சம சர்ப்ரைஸான வ்ளாக் தான். எனக்கே வந்துட்டு பயங்கர சர்ப்ரைஸ். இப்போதான் வந்துட்டு அப்பா சொன்னாங்க சென்னைக்கு போறோம் கிளம்பு அப்படின்ட்டு. எனக்கு பயங்கர ஷாக், என்னடா சென்னை போறோமா அப்படின்னு. அவங்க வந்துட்டு ஒரு வேலையா போறாங்க, சரி நாங்களும் வேலை வெட்டி இருக்க, வேலை வெட்டி இல்லாம இருக்கிறதுனால நாங்களும் வந்துட்டு அவங்க கூட கிளம்பியாச்சு. மணி வந்துட்டு இப்பவே பாத்தீங்கன்னா 9 ஆச்சு. இனிமேதான் வந்துட்டு எல்லாமே பேக் பண்ணணும். என்ன பேக், ரெண்டு துணி எடுத்து வைக்கணும், அதுக்கு பேக் வேறைய. அதெல்லாம் ஊருக்கு போகும்போது மேடம், இப்ப ரெண்டு துணி தான் எடுத்து ஒரு பேக்ல போட்டு வந்துட்டே இருக்கணும்னு சொல்லிட்டேன். நம்ம இது ஒரு சென்னைக்கு தான் போறோம் சரியா, ஒரு 4 டிரஸ் எடுத்து வச்சுட்டு கிளம்பி வரேன். கிளம்பி நீ வரியோ வரல, நான் கிளம்பிடுவோம் கார் எடுத்து. நோ ப்ராப்ளம். அத்தா மட்டும் போறாங்க, நைட் ட்ரிப்ல வந்து அத்தா மட்டும் இருப்பாங்க, அவங்களே உங்களுக்கு vlog எடுத்துருவாங்க சரியா. ஆமா, ஓகே பை. ஓகே பை, குட் நைட். ஓகே, இப்போ வந்து பேக்கிங் தான் போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி ஒரு பேக்ல வச்சு இடம் பத்தல. அப்பவே சொன்னேன் இந்த பேக்ல வெடின்னு, கேக்கல. இடம் பத்தல, அதனால இப்ப அடுத்த பேக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாத்தையும் தேவையில்லாம எடுத்து இங்க அடிக்கிட்டு திருப்பி அங்க அடிக்கிட்டு இருக்கோம். இது ஒரு டைம் ஆயிடுச்சு, இனி வந்துட்டு எல்லாம் எடுத்துட்டு கிளம்ப வேண்டியதுதான். இனிமே வந்து சாப்பிடணும், இனிமே நிறைய வேலை இருக்கு. கையில கிடைச்சதெல்லாம் பறக்கிட்டு கிளம்பியாச்சு. அவங்க வந்துட்டு இன்வெர்டர்லாம் ஆஃப் பண்ணிட்டு இருக்காங்க, பேட்டரி வேஸ்டா ஓடுமாமா. ஸோ இனிமேல் கிளம்ப வேண்டியதுதான். ஃபிஷ் டேங்கு தான் கொஞ்சம் இது, அதுக்கு வந்துட்டு அந்த ஹாலிடே ஃபுட்டுன்னு ஒன்று கிடைக்கல, அது வந்துட்டு போட்டிருக்கோம். அது ஒன்றும் ஆகாது, அப்படி தானேத்தா. நாங்கள் முன்னாடியே ஊருக்கு போகும்போது அந்த மாதிரி தான் போட்டு போவோம், ஒன்றும் ஆகாது. நான் இங்கே ஒருத்தி பேசிகிட்ருக்கேன் சரி. அது வந்துட்டு அப்படியே பாவம் போல் இருந்துட்டுருக்கு. நாங்கள் வந்து ஒரு 2 டேஸில் வந்துருவோம்ல, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஃபுட்டு போட்டிருக்கு, அது பாவம் மட்டும் உட்காந்துட்ருக்கு. சரி வாங்க, நம்ம வந்துட்டு கிளம்பலாம். ஓகே, டல்லா இருக்காது, சிரிச்சுட்டே இரு. ஆமா, காய்ச்சல் வந்தா மெடிசன் எடுத்து ஊத்துவானா. உன்னோட பெட்ஷீட் எடுத்துக்கோ. ஆமா, கார்ல யூஸ் பண்ணிக்கலாம் போ. கிளம்பியாச்சு. மணி வந்துட்டு கரெக்டாக 11, நான் சொன்ன மாதிரி தான் மணி கரெக்டாக 11. இப்போ வந்துட்டு டீசல் போட்டுட்ருக்காங்க. ரனீஷ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏறின உடனே தூங்கியாச்சு, நல்லா போத்திட்டு தூங்குறாரு. லேட் ஆகியாச்சுல, அதனால அவன் தூக்கம் வந்துருச்சு, அதனால அவன் தூங்கிட்டான். எனக்குமே வந்துட்டு தூக்கம் வருது, ஆனால் வந்துட்டு காரில் போகும்போது அந்தளவுக்கு வந்துட்டு தூங்க மாட்டேன். ஏன்னா காலை நீட்டி படுத்தால் தான் நல்லா தூக்கம் வரும், அதனால் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் எப்போ வந்துட்டு போய் இறங்குவோ தூங்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அத்தன் பாருங்க. எல்லாத்தையும் எடுத்தேன்னா கடைசியில் வந்துட்டு ஸ்நாக்ஸ் எடுத்து வைக்க மறந்துட்டேன். அத்தானுக்கு வந்துட்டு தூக்கம் வர ஆரம்பிக்குது, அதனால் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ஒரு கடையில் வந்து வாங்கிட்டுருக்காங்க. ஆந்திரா பார்டரில் இருக்கோம் நாங்கள் இப்போ. ஏதோ மாலை மாதிரி கடை போட்டுருவாங்க போல. இன்னும் கடையா போட போறீங்க? எங்க சென்னையில போய் கடை போடலாம் பிளானா? சென்னையில போய் கடை போடலாம் பிளானா? தின்னுவா, அதே கடை கடை முடிச்சிடலாம், ஒண்ணுமே இருக்காது. ஆமா, 5 ரூபா தானே? 5 ரூபாயா? அது 10 ரூபா வாங்கிருப்பாங்களே. அப்படியா? 10 ரூபா? 5 ரூபாயா? அண்ணா, 5 ரூபானா அப்ப 3 பீஸ் இருக்கும் சரியா?
சரி ஓகே அதா எங்கமா எங்க வாரது ஒண்ணும் தெரியல ஒண்ணும் தெரியல சிரிச்சிட்டே இருங்க சிரிச்சிட்டே இருங்க அப்பதான் ஹாப்பி டென்ட்ன்ற ஏதோ ஒரு ஆட் ஒன்னு வரும் அது மாதிரி ஏதோ பல்லு தான் தெரியுது அந்த மாதிரி தான் இருக்கு இப்ப வந்துட்டு ரெண்டு வருக்கும் வயிறு வந்துட்டு கூவா கூவா அப்படின்னு சொன்னதுனால சாப்பிட்றதுக்காக வந்தோம் என்ன கடை புணர்வி பாரடைஸ் நம்ம ஊரை தாண்டி போனா என்ன எழுதியிருக்காங்கன்னு கூட படிக்க தெரியல அந்த லட்சணத்துல தான் இருக்கு ரொம்ப எழுப்பிருங்க அத்தா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு நேம் எல்லாம் ஸோ வாங்க நம்ம வந்துட்டு போகலாம் தனேஷ் வந்து நல்லா தூங்கிட்டான் இனிமேல் அவனே எழுப்பிட்டு போய் இங்கே வந்துட்டு டீ காஃபி அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குன்னா அவங்களுக்கு காட்டுறேன் நல்லா கூட்டமாகவும் இருக்குது அதனால ஓரமானு சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதான் ஹோட்டல் புணர்வி பாரடைஸ் இங்கே தான் வந்திருக்கோம் ஆமாம் அவன் நல்லா வளர்ந்துட்டான் கார் ஃபுல்லாக இருக்கும் அவன் தனேஷ் ஆ ஹாய் தனேஷ் ஆ இல்லை டேபிள் கடையில் போயிடுச்சு ஹாய்ன்னு சொல்லிட்டு அதான் அவ்வளோதான் நீங்க என்னமா நைட் என்ன தந்தூரியா தள்ளுதா கீழே விழுந்துடாதீங்க தள்ளி விட்டு அத்தா சொல்றாங்க பாட்டை போடு இல்லத்தா நான் அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் இல்லை எனக்கு தூக்கம் வருது இல்லத்தா அதான் நான் அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நீ பேசுறதுனாலதான் உறக்கவே வரும் அதனால போற வரைக்கும் நான் பேசிட்டே இருப்பேன்னா தான் சரியா முடிச்சதான் விட மாட்டேதான் ஜாலியாக பேசிகிட்டே இருப்பேன் அவங்க அவ்வளோதான் நம்ம சாப்பிட்டுட்டு இங்கே இருக்க வேண்டியது தான் நினைக்கிறேன் நானும் இத்தனை மணி அந்த வராங்க ஆர்டர் கொடுங்க கெட்டாவி வருது எனக்கு எடுத்துகிட்டு இருக்கிறியே என்ன ஆமாம் சரி ஓகே சாப்பிட்டுட்டு கிளம்ப போகிறோம் நாங்கள் இது எனக்கு என்ன பண்றது அதுக்கு நீங்களே ஓட்டிட்டு போலான்னு எப்படி இருக்காதா ஓகே பரவாயில்லாம தான் இருக்கு நான் இன்னும் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணல பட் அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன்ல எனக்கு தெரிஞ்சிருச்சு அதனால அப்படியே உட்காந்துருக்கேன் லைட்டாக தான் சும்மா என்னத்தா இந்த மாதிரி கிடைக்கும் இப்படி தான் கிடைக்குமா நாங்கள் வந்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு தான் வந்தோம் இருந்தாலும் வழியில் வந்துட்டு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு சரி ஓகே தூங்குனியா தனேஷ் ஆமா இனிமே தூங்குவியா முழிச்சிருப்பியா வீட்டுக்கு போகணுமா வீட்டில் போய் என்ன பண்ணுவேன் இவ்வளோ நேரம் தூங்க அதனடா செஞ்சாடே சென்னையில் எதுவுமே இல்லை ஐயோ பாவம் சரி ஓகே இப்போ நல்லா சாப்பிட்டாச்சு எதிர்பார்த்த அளவுக்கு மோசமாக இல்லை பட் ஓகே நல்லா இருந்துச்சு இந்த டைமில் இது கிடச்சதே பெரிய விஷயம் ஏன்னா மணி வந்துட்டு ஒரு 2:30 போல் ஆச்சு இன்னும் கொஞ்சம் டைமில் போய் சேர்ந்துருவோம்னு நினைக்கிறேன் ஆந்திராவில் இருக்கோம் நாங்கள் இப்போது அப்படிதானே மக்களே நம்ம இப்போ ஆந்திராவில் இருக்கோம் அப்படிதானம்மா உனக்கு தெரியுமா ஆந்திரா எங்கே இருக்குன்னு தெரியுமா ஆந்திராவில் என்ன லாங்குவேஜ் பேசுவாங்கம்மா அப்போ வருவாங்க ஆந்திராவில் என்ன லாங்குவேஜ் பேசுவாங்க சொல்லு பார்க்கலாம் எதுவுமே பேச மாட்டாங்களா நல்லா தெரிஞ்சுவாங்க அத்தா ஆந்திரால என்ன லாங்குவேஜ் பேசுவாங்கன்னு கேட்டா எதுவுமே பேச மாட்டாங்க அரபு மொழி பேசுவாங்களா அரபு மொழியா தெலுங்கு பேசுவாங்க மக்களே சொல்லு தெலுங்கு பேசுவாங்க தெலுங்கு கணேஷ் அதுல தண்ணி பாட்டில் இருந்துச்சு எடுத்து கொடு மக்களே ஓகே சென்னை ரீச் ஆயாச்சு அண்ணா நகர் வந்துட்டோம் அத்தானோட தாய் மண்ணை மிதிச்சு எடுதானா என்ன மிதிக்கல எங்க மண்ணு ஊர்ல இருக்கத்தா அத்தானோட தாய் மண்ணு
இந்த இடம்லாம் வந்துட்டு சூப்பரா பண்ணிருக்காங்க. அண்ணா நகர் இந்த பிரிட்ஜ் அசிங்கமா பேனர்லாம் அடி ஒட்டிருக்காங்க எங்க. அதான் ஹைலைட் அதுல. பெங்களூர்லாம் ஆமா அழகா வந்துட்டு அந்த போஸ்டரு அந்த பேனர் அதெல்லாம் இல்லை, அதனால நல்லா நீட்டா இருந்துச்சு. இங்கேயும் வந்துட்டு கிழிச்சிருக்காங்க, இங்க எல்லாம் ஃபுல்லா வந்துட்டு ஒட்டி வச்சிருப்பாங்க, இப்ப எல்லாம் எடுத்திருக்காங்க. இதே மாதிரி மெயின்டைன் பண்ணா நம்ம ஊரும் சூப்பர் ஆயிரும். அந்த பிரிட்ஜு கீழே பண்ணியிருந்தது, நான் வந்துட்டு இங்கிருந்து சென்னையிலேருந்து நாங்கள் பெங்களூர் கிளம்பும் போது அந்த ஒர்க்கெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்துட்டு ஃபினிஷிங் சூப்பராக இருக்கு, நிறைய சேஞ்சஸ்லாம் தெரிகிற மாதிரி இருக்கு. நம்ம ஒரு வேளை லேட் ரொம்ப நாளைக்கு பிறகு பார்க்குறதுனால அப்படி தெரியுதா என்னன்னு தெரியல. ஓகே அண்ணா நகர் வந்துட்டோம் வீட்டுக்கு. காலையில் வந்து நல்லா தூங்கியாச்சு. அடுத்த தனேஷ் ஆ தூங்குறான்னு தானே நினைக்கிறீங்க, நடிக்கிறான் அடுத்த மக்களே நடிக்க தானே செய்யற. டே ப்ரொஃபஷனல் ஆக்டர் மாதிரியே பண்ணுறியடா. டே டே இப்போதான் முழிச்சு பார்த்தா கிளாஸில் உட்கார சொன்னோடனே நைஸாக உறங்கியாச்சு. காலையில் வெயில் பார்த்தீங்கன்னா சும்மா சுல்லுன்னு அடிச்சிட்ருக்கு, அதனால் எந்திரிச்சாச்சு. தனிஷ் குட்டி எந்திங்க வந்துட்டு சாட்டர்டே, ஆனால் வந்துட்டு எல்லாருக்கும் ஆஃபீஸ் இருக்கிறதுனால எல்லோரும் ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருக்காங்க. தனிஷ் வந்துட்டு ஆன்லைன் கிளாஸ் அடுதானடா, அதனால் நானும் தனிஷும் வந்துட்டு இப்போ கிளாஸ் வந்து அட்டன் பண்ணிகிட்ருக்கோம். அவங்க எல்லோரும் ஆஃபீஸ் கிளம்பிடுவாங்க, நாங்கள் ரெண்டு பேரும் மட்டும்தான். கிளாஸ்லாம் முடிச்சுட்டு தூங்கணும், ஏன்னா ரொம்ப டயர்டாக இருக்குது. ஸோ ஓகே கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, பாய். ஓகே அத்தானும் ஆஃபீஸ் கிளம்பியாச்சு, சீக்கிரம் வாங்கண்ணா போர் அடிக்கும். ஓகே பாய். எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க, நானும் தனுஷும் தான். இங்கே வந்துட்டு கொஞ்ச நேரம் தூங்கணும், அவனுக்கு கிளாஸ்லாம் முடிச்சாச்சு. செம்ம டயர்டு நிஜமாவே, ஏன்னா கொஞ்சம் கூட வந்துட்டு தூங்கவே இல்லை வரும்போது. வந்ததுக்கு பிறகு வந்துட்டு ஒரு 2 hours தூங்கணும், ஸோ அதனால் பயங்கர டயர்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கணும். இங்கே அண்ணா நகர் வீடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், இங்கே நிறைய மரம்லாம் இருக்கிறதுனால ஓரளவு கொஞ்சம் வந்துட்டு சூடு அந்தளவுக்கு தெரியாது, ஓரளவு சமாளிக்கிற மாதிரி இருக்கும். முகப்பேர் தான் பார்த்திங்கன்னா பயங்கர சூடு, ஏன்னா வந்துட்டு அங்கே மரம்னா என்னன்னே தெரியாத அளவுக்கு வந்துட்டு வீடு தான் இருக்கும். ஸோ அதனால் அங்கே வந்துட்டு பயங்கர சூடு தெரியும், பட்டு இங்கே வந்துட்டு அதை கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். ஸோ எனிவேஸ் சென்னை வந்தாச்சு, இனிமேல் வந்துட்டு ஒரு 2 days இங்கே வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு அப்புறம் கிளம்பணும். இன்றைக்கி ஈவினிங் தான் எல்லோரையும் பார்க்க முடியும், எல்லோரும் வந்துட்டு வேலைக்கு போயாச்சு. ஸோ நானும் தனிஷும் வந்துட்டு தூங்க போகிறோம். ஓகே ஸோ இன்றைக்கி வந்துட்டு ட்ராவல் ப்ளாக் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு வந்துட்டு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ப்ளாக் கூட வந்து பார்க்குறது வரைக்கும் பாய், குட் நைட் எங்களுக்கு மட்டும் பாய்.